புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கும் பொழுது பல்வேறு நல்ல தகவல்கள், அதுவும் ஆழமான தகவல்களை நாம் புரிந்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த நிறுவனத்தை அணுகும்பொழுது, இந்த மருத்துவமனையை அணுகும்பொழுது, மருத்துவமனைன்னு சொல்றதை விட வாழ்வியலை மாற்றுவதற்கான ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நானும் விருப்பப்படுறேன். ஏன்னா இந்த இடத்திற்கு போகக்கூடியவங்க ஆயிரம் சந்தேகங்களோட போவாங்க, இல்லை இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி உள்ள போகக்கூடியவர்கள்லாம் வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கையும் உடல் மீது இருக்கக்கூடிய ஒரு புரிதலையும் வந்து ஏற்படுத்தி அவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின் பொழுது அது எந்த அளவுக்கு மனித வாழ்க்கையை மாற்றும் என்பதை உணர்ந்த விதமாக தான் இன்றைக்கும் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கும் உங்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வை வழங்குவதற்காக நம்ம இடையே காத்துக் கொண்டிருக்கின்றார் ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள். வாருங்கள், அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். 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 நானே பார்த்திருக்கேன் சார், நிறைய பேர் உள்ள வரும்பொழுது சந்தேகத்தோட வருவாங்க, வீட்டில் சொன்னாங்க அதனால வந்தேன் அப்படின்னு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு நேரடியாக மருத்துவம் அப்படின்றதையும் தாண்டி உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்ன்ற நிறைய மருத்துவர்களை நாங்கள் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு கேள்விக்கும் விளக்கமான பதில், அதனுடைய ஆழத்தன்மை எங்க, இங்கே வலிக்குதுன்னா அது எதற்கான காரணம் அப்படின்றது முதற்கொண்டு அவங்களுக்கு தெளிவாக விளக்கி ஒரு மருத்துவத்தை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதற்கு அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே பெண்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது சார். ஸோ இன்றைக்கும் வந்து பெண்களுக்கான ஒரு நாளாகவே நம்ம எடுத்துட்டு போலாமா சார்? ஆண்களுக்கு பிரச்சனை இல்லையா? இருக்கு சார், இருந்தாலும் பெண் இல்லாம உலகம் கிடையாதுன்றத நீங்களே சொல்லிருக்கீங்க இல்லீங்களா? சோ முதல்ல நம்ம இறை வணக்கம் பண்ணிடுவோம். அளவற்றாளனும் நிகழற்ற அன்புடையவனும் அளப்பரியாளனும் எல்லையற்ற கருணையாளனமாக இருக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவன் திருப்பெயரால் மகத்துவமான இந்நிகழ்ச்சியினை இறைவனது ஆசீர்வாதத்தோடு துவங்குகிறோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு. வணக்கம். 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 சொல்லுங்கம்மா. சமீபமாக கூட நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநரை சந்தித்தேன். அவர் பார்த்துட்டு புதியுகமில் சாரோட உட்கார்ந்து பேசுறது நீங்கள் தானம்மா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க சார். சார் வந்து அப்படியே வெளிப்படையாகவே பேசுகிறாருமே, லைவ் அப்படின்றதுனால எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லை. நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு 10 நிமிடம் நேரம் வேணும், இதை பற்றி நான் சொல்லி முடிச்சுட்டு தான் அடுத்த காலர் பார்ப்பேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. அதற்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பெண்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து இன்றைக்கு பேசலாம் சார். ஃபீட்பேக்கோடு ஆரம்பித்தேன் அதனால தான். சொல்லுங்கள். சொல்லுங்கள், என்ன கேள்வி சொல்லுங்கள். இப்போ பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாலே கர்ப்பப்பை சிறப்பாக இருந்தால் தான், ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து உடலில் பிரச்சனைகளே வராது அப்படி. அந்த கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பின்பற்றணும் சார்? ஓகே. இன்றைக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள் அப்படின்னா சர்க்கரையிலிருந்து, பிபியிலிருந்து, தைராய்டிலிருந்து, மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, எல்லா வியாதிகளை பற்றியும் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். சர்க்கரை அப்படிங்கிறது கணவன், பிபி அப்படிங்கிறது மனைவி. ஒன்று வந்தால் ஒன்று வந்துடும். ஃபஸ்ட்டு ஒன்று வரும், அப்புறம் ஒரு காலகட்டத்தில் மனைவி வந்துடுவாங்க. கொலஸ்ட்ரால், அது கொழுந்தியா, அப்படி கூட அடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மச்சனை மாமன் எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சேர்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்கரையிலேருந்து பிபி வந்துச்சா, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுற்றம் அதிகமாகிடுது. அந்த மாதிரி எல்லா நோயும் வந்துட ஆரம்பிச்சிடும். சரி, இது தனித்தனியாக பேசுகிறத விட நான் பலமுறை பேசியிருக்கேன், வியாதி அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படின்னு. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க மருத்துவம் அப்படின்னு, மருத்துவத்தையே நான் ஒத்துக்க மாட்டேன். முதல்ல மருத்துவம் முதல்ல கிடையாது. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றிய உடன். மருந்து வேண்டாம் யாக்கைக்கு, உடம்புக்கு அருந்தியது சாப்பிட்டது அற்றது வெளியில் போகிறது, இது இரண்டையும் உணர்ந்து வாழ்ந்தோம் என்றால் மருந்தே வேண்டாம். இது தெய்வப்புலவர் சொன்னது. அது ஒன்றே ஒன்று, அந்த ஒரு குரல் போதும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு. அது வந்து நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் எழுதிட்டு மறந்துட்டோம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது வரைக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். நோயினுடைய உண்மைத்தன்மை எங்கிருந்து உருவாகுது, எதன் அடிப்படையில் உருவாகுது, அதை ஆராயும் பொழுது ஒட்டுமொத்தமாக வியாதி நம்மை விட்டு விலகும். அதுவும் அவர் சொன்னது தான். அப்போது தனித்தனியாக வியாதிகளை பார்க்கறத காட்டிலும் ஒட்டுமொத்தமாக உடல் ஆரோக்கியம் அப்படின்னா எதுன்னா, ஆண்களுக்கு விதைப்பை, பெண்களுக்கு கர்ப்பப்பை இல்லை, சினைப்பை. சினைப்பை ஆண்களுக்கு உயிரணுக்கள் உருவாகக்கூடிய விதைப்பை, பெண்களுக்கு கரு உற்பத்தியாகக்கூடிய சினைப்பை. இது ரெண்டு தான் ஒட்டுமொத்த ஆரோக்கியம். நீங்கள் இதை சரி பண்ணிட்டீங்கன்னா பிபி இல்லை, சக்கரை இல்லை, தைராய்டு இல்லை, மூட்டு வலி இல்லை, முதுகு வலி இல்லை, கழுத்து வலி இல்லை, கண் பார்வை சரியாயிரும், முடி கொட்டது சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும். இது சூட்சமம், நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு.
அப்போ தனித்தனியாக நான் பார்க்க வேண்டாம். பார்க்க வேண்டாம். இப்போ நிறைய நபர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வருவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா பிபி இருக்கும், சர்க்கரை இருக்கும், இல்லை கொலஸ்ட்ரால் பாதிப்புகள், வேறு பாதிப்புகள்லாம் இருக்க செய்யும். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ட்ரீட் பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு நீ ட்ரீட் பண்ண வேணாம்ப்பா, இது சரி பண்ணால் அது சரியாயிடும். இது அடுத்த சுட்சமம். நான் சொல்கிறது என்ன, ஒட்டுமொத்த ஆரோக்கியம் ஓகே, இங்கே நாம் சரி பண்ணோம்னா அங்கே சரியாயிடும். நான் சரியாயிடும். நீங்கள் நம்ம நினச்சிட்ருக்குற நம்ம உடல் பருமன் வந்துருச்சு அப்படின்னு. உடல் பருமன் ஏன் வருது அப்படின்னா, கர்ப்பப்பை பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் கட்டிகள் உருவாகுதோ, கட்டிகள் இருக்கிறதோ, அவர்களுக்கு உடல் பருமன் இருக்கும்னு தெரியும். ஒன்றா உடல் பருமன் இருக்கும், இல்லை உடல் மெலிந்து காணப்படுவாங்க. ரெண்டு விஷயம், ஒன்றா மெட்டபாலிசம் ஃபுல் அப்நார்மல் ஆயிரும், இல்லாட்டினா ரத்த சோகை ஏற்பட்டு முழுமையாக பசி இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டு பலவீனப்பட்டு வருவார்கள். நம்ம என்ன பண்ணுறோன்னா, உடம்பு குண்டாகிறது, உடம்பு குறைக்கிறது மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நம்ம உடம்பு ஒல்லியாக இருக்கான், என்னவாக இருக்கும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம். இங்கே சரி பண்ணாங்க சரியாயிரும். ஏன்னா ஒரு உயிர் உருவாகுது, கோடிக்கணக்கான உயிரணுக்கள் போகுது, கருமுட்டையை தேர்ந்தெடுக்குது. சாரி, கருமுட்டையை வந்து அந்த கோடிக்கணக்கான உயிர்கள் தேர்ந்தெடுக்குது. ஒரு குழந்தை உருவாகுது, அந்த ஒரு குண்டூசியில் பல ஆயிரம் பல லட்சம் வைக்கக்கூடிய அந்த உயிரணுக்கள்ந்து தான் இவ்வளோ பெரிய உடம்பு வந்திருக்கு. அப்போ இதயத்தை உருவாக்குனது யார், நுரையீரல் உருவாக்குனது யார், கல்லீரலையும் மண்ணீரலையும் சிறுநீரகத்தையும் சிறுகுடலையும் பெருகுடலையும் வளக்குடலையும் வயிறையும் கணையத்தையும் பித்தப்பை விதைப்பை கர்ப்பப்பை ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு தலை மூளை கண்கள் காது மூக்கு தொண்டை நாக்கு பற்கள் வாய் கைகள் கால் தோல் நகங்கள் முடிகள் நரம்புகள் எலும்புகள் தசைகள் இரத்த நாளங்கள் நிறைய சுரப்பிகள் இருக்குது, சுரப்பிகள் இப்போ உருவாக்குனது யார், எங்கேருந்து வந்துச்சு, இல்லை எங்கேருந்து வந்துச்சு, உயிரணுக்கள் இவ்வளோண்டு உயிரணுக்குமா, அப்போ இவ்வளோண்டு உயிரணுக்கள் வந்து கரு பார்த்திங்கன்னா வந்து உருவாகிறது கடுகு போல், அதிலிருந்து உருவாகிறது தானே இவ்வளோ பெரிய உடம்பு. அப்போது உருவம் இல்லாத இந்த உயிரணுக்களுக்கு உருவம் கொடுக்கக்கூடிய இந்த அண்டகம், அண்டகம்னா என்ன, எதுக்கு சொல்லிட்டு நம்ம இந்த உலகம் அப்படிங்கிறது அண்டகம்னு சொல்கிறோம். அண்டகம்னா என்ன உங்களுக்கு, கர்ப்பப்பை. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். அப்போ இவ்வளோ உறுப்புகளை உருவாக்குனது யாரு, இவ்வளோ இதுதானே. அப்போ அப்போ இதை சரி பண்ண சரியாயிரும் இல்லைங்க, ஆயிடும் ஆரம்பமே அங்கிருந்து. ஆமாம், அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஆண்மை குறைவு இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு குழந்தை உருவாக மாட்டேங்குது லேடிஸ்க்கு, உண்டா இல்லைங்களா. அப்போது உடல் பருமன் அப்படின்னாலும் சரி, கட்டியிருக்குன்னு அர்த்தம். மெல்லிதாக இருக்காங்க, கண்டிப்பாக கட்டியிருக்குன்னு அர்த்தம். இல்லை மென்சஸ் அதிகமாக இருக்குது, கர்ப்பப்பையில் கட்டியிருக்குன்னு அர்த்தம். இல்லை மென்சஸ்ஸே ஆகலை, கர்ப்பப்பை கட்டியிருக்குன்னு அர்த்தம். இல்லை எரிச்சல், கர்ப்ப வாயில் வந்து எரிச்சல் இருப்பது, கண்டிப்பாக வந்து உள்ளே கட்டியிருக்கலாம். கணவன் மனை உறவு இருக்கும் பொழுது வலிகள் ஏற்படுவது, கண்டிப்பாக கட்டிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. வெள்ளைப்படுதல் உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு, அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் ஏற்பட்டாலும் கர்ப்பப்பையில் கட்டிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மென்சஸ் சமயத்தில் கால் வலி, மார்பக வலி, தோள்பட்டு வலி, அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வலி அதிகமாக இருக்கும், வலிக்கும் அப்படியே, கண்டிப்பாக கட்டிகள் இருக்குன்னு அர்த்தம். அதை தாண்டி என்ன அப்படின்னா, சில பேர்த்துக்கு வந்து கரு வந்து உருவாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட வந்து மென்சஸ் ஆகும். அப்போது கட்டியிருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகி களைஞ்சிரும். இல்லை அப்படின்னா வந்து பாதியிலேயே குழந்தை வந்து களைகிறதுக்காக, நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கட்டிகளுக்கான அடிப்படை. கட்டிகள் வந்து இருப்பதற்கு நமக்கு நாமவே தெரிஞ்சுக்கலாம். மலச்சிக்கல், அதீத மலச்சிக்கல் இருக்குது கர்ப்பப்பையில் இருந்துச்சு, கர்ப்பப்பையில் கட்டி இருந்துச்சுன்னா அதீத மலச்சிக்கல் ஏற்பட்டு, ஆனால் வந்து கீழே இறங்கிடும் அந்த பை. ஒன்றுக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா எரிச்சல் இருக்கிறது, ஒன்றுக்கு போக முடியாமல் இருக்கிறது, இல்லை ஒன்றுக்கு போகும்போது ப்ளீடிங் ஆகிறது, ஒன்றுக்குள்ளே வந்து ரத்தம் வரும் அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை மென்சஸ் தள்ளி போகிறது, இல்லை மென்சஸ் அதிகமாக போகிறது, இல்லை மென்சஸ் முன்னாடியே போகிறது, இதெல்லாமே கர்ப்பப்பை கட்டிகள். ஏன் நான் கட்டிக்குள்ளே போயிட்டுன்னா, நான் கர்ப்பப்பையை பலப்படுத்துவது என்பது நிறைய உண்மைகள் இருக்குது, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அப்போ தான் புரியும். கட்டினா தான் புரியும். இன்றைக்கி தான் சொல்லிட்டாங்க எல்லாமே, சாக்லேட் கட்டி, பைபரார் கட்டி, நீர் கட்டின்னு. ஆக்சுவலாக கட்டிகளில் நீர் கட்டி இருக்குது, ஃபைபரார் கட்டி இருக்குது,
அப்புறம் தசையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் இருக்குது, கொழுப்பு கட்டி இருக்குது, கேன்சர் கட்டி இருக்குது, கட்டிகள் வகைகள் நிறைய இருக்குது. அந்த ஒவ்வொரு கட்டிகளுக்கும் ஏற்றவாறு நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்க. அப்போ என்ன அப்படின்னா, இந்த கர்ப்பப்பையை பலப்படுத்தாமல் நமது உடம்புல இருக்கக்கூடிய எந்த வியாதியும் சரி பண்ண முடியாது. இன்றைக்கி ஏற்படக்கூடிய பெண்களுக்கு மூட்டு வலி இருக்கிறது இல்லை, மூட்டு வீங்கி போயிடுச்சு, நடக்க முடியல. நிறைய அம்மாக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வருவாங்க, அப்படி நடக்க முடியாது, கால் வளைஞ்சிக்கும், கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உயிர் சக்தி அதானே, அந்த உயிர் சக்தியை நம்ம வந்து எடுக்கும்போது என்ன நடக்கும் உங்களுக்கு? ஸோ அதனால் கர்ப்பப்பை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியம். கர்ப்பப்பை கட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் சார், இது எதனால இந்த பிரச்சனைகள் கர்ப்பப்பையில பெண்களுக்கு அதிகமா வர ஆரம்பிக்குது சார், அடிப்படை பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் சார். அதுக்கு முன்பு நேர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க சார். ஓகே, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. கேள்விகள் ஆயிரம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் சென்னை. ஐயா கிட்ட பேசுங்கம்மா, உங்க கேள்விகள் கேளுங்க. அம்மா வணக்கம். 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 வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். என் பேர் செந்தவல்லி சார். சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன் சார். சரிங்கம்மா. கீழே விழுந்து வலது கை பக்கம் மேல லைட்டா அடிபட்டு கையில் போட்டிருந்தேன் சார். ஓகே. அது பையனு கல்யாணம் வச்சிருந்ததுனால அந்த டென்ஷன்ல அது எதுவும் பார்க்காம விட்டுட்டேன் சார். சரிங்கம்மா. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா பின்பக்கம் வலி இருக்கு சார். ஓகேம்மா. இப்போ அதனால என்ன ஆகுதுன்னா நுரையீரல்ல சளி கட்டினது, எனக்கு நல்லா தொண்டையில சளி கட்டினா நல்லா தெரியுது சார். ஓகேம்மா. ஓகே ஓகே. அது எப்படின்னா என்னால இப்ப படுக்க முடியல, தலைவலிக்குது, உள்ள எலும்பு ஃபுல்லா வலி இருக்கு சார். அதாவது திரும்பி படுக்க முடியல, திரும்பினா கூட வலிக்குது இல்லையா? ஆமா, படுத்தாலே வலிக்குது சார். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி படுக்க முடியல சார். சரிங்கம்மா. ஆக்சுவலா உங்களுக்கான பாதிப்புகள் என்ன அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிகழ்ச்சியை பாருங்க. ஆக்சுவலாக வந்துமா அவங்க கீழே அடிபட்டு ஆப்ரேஷன் ஏதோ தையல்லாம் போட்டதாக சொன்னாங்க, மருந்துகள். இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக உடம்புல சளி வந்து முழுமையாக அவங்களுக்கு கோத்துருக்கு. அந்த சளி கோத்துக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிறுநீரகம். என்னுடைய பழைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கலாம், உங்களிடத்துல நான் பேசியிருக்கேன், நம்ம உடம்புல எலும்புகள் அப்படின்னாவே சிறுநீரகம் நான் சொல்லியிருக்கேன். எலும்பு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சுன்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், பண்ணியாச்சு இல்லை, அப்புறம் இன்னொரு காலம் பாதிக்குது. நிறைய பேர், நிறைய அரசியல்வாதிகள் உட்பட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போகும்போது நடந்து போவாங்க, வரும்போது வீல்சேரில் வருவாங்க. நிறைய நான் பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், கையை தூக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் முழுமையாக மோசமாக நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அப்போது எலும்புகளுக்கு நாம் சிகிச்சை கொடுக்க முடியாது. எலும்புகள் தனிப்பட்ட உறுப்புகள் கிடையாது, ஒன்றா இல்லைங்களா? அப்போ எலும்பு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது சிறுநீரகம் தான். சிறுநீரகம் அப்படிங்கிறது பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஆண்களுக்கு விதைப்பு. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால தான் வந்து கருவறை நம்ம சொல்கிறோம், ஒரு கையெடுத்து வணங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது அண்டகம். பாருங்கள், ஆண்களுக்கு ஏகப்பட்ட உயிரணுக்கள் உற்பத்தியாகும் கோடிக்கணக்கில், ஆனால் பெண்களுக்கு ஒரே கருமுட்டை தான் உற்பத்தி ஆகும். சரி, அதாவது அந்த ஒரு கருமுட்டை உற்பத்தியாக வந்து காத்திருக்கும் உயிரணுக்கள் வருது அப்படின்னு. கோடிக்கணக்கான உயிரணுக்கள் உள்ள அப்படி ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். போகும்போதே கர்ப்பப்பை வாசல் இருக்குல்ல, கர்ப்பப்பை வாசல்லையே அசிட்டித்தன்மை நிறைய இருக்கும், நிறைய உயிரணுக்களை சாகடிச்சிரும் இந்த கர்ப்பப்பை. புரிதுங்களா? நீங்கள் ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சாகடிச்சாருங்க, நீங்களும் தான் சாகடிச்சிருக்கீங்க எத்தனை உயிரணுக்களை. ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன். அது என்ன காரணம் அப்படின்னா, இறைவன் படைப்பாருங்க ஆரோக்கியமானதாக இந்த உலகத்தை வெல்லக்கூடிய சமுதாயத்தில் பலமாக அனைத்து விலங்குகளிடத்தும் இருந்தும் துரோகிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தும் இருந்தும் பலமாக அனைத்து கிருமிகளிடத்திலிருந்தும் வென்றெடுக்கக்கூடிய ஒரு பலமான ஒரு ஆன்மா வேணுங்கிறதுக்காக தான் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா சுயவரம் மாதிரி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்கிறது. ஆமாம், ஒரு பொண்ணு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படி. ஆனால் வந்து ஒரு பல நாட்டு ராஜாக்கள் ராஜகுமார் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, இவங்க தான் போய் தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது பெண்ணுக்கு தான் அந்த வாய்ப்பு. ஸோ அதே தான் இங்கே நடக்குது. அவ்வளோ உயிரணுக்கள் உள்ளே வருது, அவ்வளோ உயிரணுக்கள் உள்ளே வர்றதை அங்கேயே சாகடிச்சிடும், பலவீனமானதெல்லாம் என்ன பண்ணோம் செத்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே ட்ராவல் பண்ணி போக 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 அசிடிட்டி தன்மையில் ஏகப்பட்ட
நமக்கு ஆசிட் உருவாக்கி எல்லாத்தையும் சாகடிச்சிட்டே இருந்திருக்கோம். கடைசியாக வந்து உள்ளே போகும் பொழுது அது சீனிஸ்னு ஒன்று இருக்கும் உள்ளே, அது பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ரெஷ் மாதிரியே இருக்கும், அதில் நிறைய மாட்டிக்கும். அடுத்த லெவல், அடுத்த சொல்லுவாங்களே ஏழு குகை இருக்குது, அந்த ஏழு குகைக்குள்ளே போனீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உயிர், இப்போ படிச்சிருப்பீங்க நம்ம அந்த மாதிரி தான். அந்த உயிரினுக்கள் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பையாக போய் அந்த கரெக்டாக அந்த சீனியர்ஸுங்கிற இடத்துல போகும்போது வந்து அது ஹெல்மெட் மாதிரி போட்டுருவாங்க, அதுக்கு ஹெல்மெட் மாதிரி உள்ளே வந்து பஞ்சு மாதிரி சொதச்சிட்டு உள்ளே போயிட்டு கடைசியாக போய் கருமுட்டைகிட்ட போகும்போது எது எங்கேயுமே எந்த சேதாரமும் இல்லாமல் அப்படி வருதோ அதை தான் அப்சர்வ் பண்ணி எடுக்கும். நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ எவ்வளோ அற்புதத்தை கடவுள் கொடுத்துருக்காரு பாருங்களே. அதனால தான் வேல், வேல்னு என்ன உங்களுக்கு, வேலோட அமைப்பு என்ன, உயிரணுக்கள் தான். அதனால தான் வந்து வேல் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வேல் அப்படின்னு. அப்படி இல்லை, கடவுள் ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த நம்ம முன்னோர்கள் சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா இந்த தத்துவத்தை காமிக்கிறதுக்காக தான். ஸோ இவ்வளோ அற்புதம் வாய்ந்தது இந்த கருவறை. அப்போ இந்த கருவறை என்பது சிறுநீரகம்ன்றதை புரிஞ்சுக்கணும். சிறுநீரகம் தான் ஒட்டுமொத்த உடம்பு உருவாக்குன்னே சொல்லிட்டேன். அப்போது எலும்புகளுக்கும் அதுதான் காரணம். அப்போது அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை பலவீனமாக இருந்திருக்கும், அதே சமயத்தில் கிட்னியுடைய பாதிப்பு இப்போ அவங்களுக்கு வந்திருக்கலாம். அதன் பாதிப்பாக சளி, நீர் இருக்குல்ல, நீர் வெளியில் போகலை, வெளியில் போகாதலையும் சளியாக மாறும். அதனால தான் கிட்னி பேஷண்ட்ஸ் அத்தனை பேருக்கு மூச்சு வாங்கும் சொல்லுவாங்க இல்லையா, நீர் கொத்துக்குச்சு. நிறைய அரசியல்வாதிகள் எல்லாம் நீங்கள் எப்படி மரணம் அடைஞ்சாங்கன்னா நீர் கொத்துக்குச்சு சளி படிச்சிருக்கமா இல்லையா, நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா அது ஒரு நீர் கொத்துக்குச்சு ஒரு சாதாரண விஷயம் தான் நினைக்கிறீங்க, அதை வெளியேற்றுறதுக்கு முடியாது. நிறைய சிகிச்சைகள் இன்றைக்கி நிறைய பெரிய பாடகர்கள்லாம் வந்து போனாங்க இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியில் அங்கே தான் வந்து நிற்கும். அப்போ நீர் அப்படிங்கிறது கோத்துக்கிட்டனாவே சரியான வெளியில் போகலன்னு அர்த்தம். இப்போ கால் வீங்கிருச்சு, கால் வீக்கம்னா என்ன, நீர் கோத்துட்ருக்கு, அப்போ நீர் வெளியில் போகலன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நம்ம இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த அடிபட்டதுனால அவர்களுடைய சிறுநீரகம் நிறைய மருந்துகள் எடுத்திருப்பாங்க, இல்லை வேறு சில பாதிப்புகள் இருந்திருக்கலாம் அவர்களுக்கு. அது காரணமாக பாதித்ததுனால அவர்களுக்கு உடம்பு முழுவதும் பிரச்சனை வந்துருச்சு. அப்போ சரி செய்யணும்னா நேரில் வந்தால் மட்டும்தான் சாத்தியம். கண்டிப்பாக அடிப்படை என்னென்னா, இது சும்மா நம்ம வந்து சில குறிப்புகள் கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால் அம்மா நீங்கள் நேரில் சென்னையில் தான் இருக்கீங்க, நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் சென்னையில் இருக்கேன், வாங்க. பரிபூர்ணமாக உங்கள் உடம்புல நீங்கள் வலிக்காக சொன்னீங்க, ஆனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையும் விரட்டக்கூடிய எல்லா விதமான வழிமுறைகளையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை முழு ஆரோக்கியமானவாக மாற்றுவது, முழு செல்வந்தனாக மாற்றுவது. அப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க சொல்றவங்களுக்கு நல்ல தூக்கத்தை தவிர வேற என்ன செல்வம் இருக்க முடியும் இல்ல, அதாவது எல்லாருமே செல்வம்னா பணம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, செல்வங்கிறது வெல்த், கல்வி, அறிவு, ஆயுள், ஆற்றல், இளமை, பெருமை, பொறுமை, துணிவு, நன்மக்கள், நல்லொழுக்கம், நல்ல மனைவி, நல்ல கணவன், வீடு, பேரு, புகழ், இதெல்லாமே சேர்ந்தது தான் 16 செல்வங்கள் அடங்கியது தான். அதை 16 செல்வம்னு சொல்கிறோம் இல்லையா, அத்தனையும் சேர்ந்தது தான் செல்வம். வெறும் பணம் மட்டுமே செல்வம் கிடையாது, எல்லாமே பணம் நினச்சிட்டு இருக்கா நம்ம. அப்போது ஒட்டுமொத்த செல்வம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் எல்லா விதமான வழிமுறைகளும் சொல்லிக் கொடுத்து நாம் ஆரோக்கியமாக கண்டிப்பாக மாற்ற முடியும். ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள். தொடர்ந்து நேர்கள் காத்துட்ருக்காங்க சார், பேசுவோம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்கள். என் பெயர் ராணிமா. ராணிமா, உங்க தொலைக்காட்சி டிவி வால்யூம் குறைச்சிருங்க. சரிம்மா. எங்க இருந்து பேசுறீங்க, எந்த ராணி நீங்க? ஏற்கனவே ரெட்ஜஸ் ராணிமா. அதே ரெட்ஜஸ் ராணிமா. ஐயா கிட்ட பேசுங்கம்மா, மகிழ்ச்சிமா பேசுங்க, பேசுங்க. வணக்கம் சார். அம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை வந்து பார்க்கணும், கொஞ்சம் தள்ளினே போயிது சார், நேரமே செட் ஆகல சார் எனக்கு வர்றதுக்கு. இப்ப வந்து மழை பிரச்சனை இருக்குது சார் எனக்கு, அப்படியே மழைக்குள்ள லீக் ஆயிடுச்சு சார் எனக்கு, என்னன்னு தெரியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்குது சார், வெளியே கிளியா எங்கேயுமே போறது இல்ல சார். இதனால காலையில ஏந்ததும் 3:00 தூக்கம், 2:30 தூக்கம் போயிடுது சார் எனக்கு. கேஸ் மாதிரி வந்து உடனே மழை வர மாதிரி இருக்குது. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போனாதான் போச்சுட்டேன், இல்ல பண்ணா சரி ஆயிடுச்சு சார் எனக்கு. பையன் எப்படி இருக்கா? அப்படியே ரொம்ப ஏன் சார், உங்க பொண்ணு பையன் எப்படி இருக்காங்க? பையன் இல்ல சார், பொண்ணு. அக்கா இல்ல, பொண்ணு அப்படியேதான் அப்படியேதான். அவளுக்கு ஒரு கண்ணு பவர், ஒரு கண்ணு பவர் கிடையாது. அவளுக்கு ஒத்த தலைவலி, ரொம்ப அவசப்படுறா, வெளியே போய் வேலை செஞ்சு பசங்களை காப்பாத்துறா, குடிக்கறான், குடிச்சிட்டு தூங்குறது எழுந்துக்கிறது அதுதான். சரிம்மா. ராணிமா சொல்லுங்க, இந்த முறை நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, வியாழக்கிழமை வந்து என்னை பாக்கணும்.
என்ன பண்ணுங்களோ தெரியாது. நான் உங்களுக்கு எல்லாமே நான் இலவசமா பார்க்க சொல்லியிருக்கேன். சரிங்க சார். ஆனா நீங்க வரணும். நீ வந்து ஒரு முறை பார்த்தா தானே நம்ம சரி பண்ண முடியும். அதாவது என்னன்னா, எல்லாரும் என்ன பண்றோம்னா, ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் போய் ஆபரேஷன் பண்ணி ஒரு மாசம் ரெண்டு மாசம் படுத்து கிடந்து லட்சக்கணக்கான பணத்தை செலவழிச்சு நாம் எடுத்து உசுரை போக்கக்கூடிய நிலையில இலவசமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்யக்கூடிய மருத்துவ முறைகள் நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய ஆன்மா சக்தியை, ஆத்மசக்தியை, உடல் சக்தியை, இறை சக்தியை அதிகரிப்பதற்கான வழிமுறை சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்றோம் நாம. ஆனால் அங்கே வருவதற்கு வந்து நிறைய தயக்கம் காட்டும்போது தான் நமக்கு வேதனையாக இருக்குது. உங்களுக்கான பாதிப்பு என்ன அப்படின்னா, இதயத்தில் பலவீனம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு மோஷன் வந்து இந்த மாதிரி வெளியில் சீக்கிரமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளுடைய மலக்குடல் இருக்கு இல்லைங்களா, மலக்குடல் வெளியே வரும்போது அந்த தசை நார்கள் வந்து நல்லா இறுக்கமாக இருக்கணும். ஆனால் அந்த சுற்றுச்சுவர் பகுதிகளெல்லாம் வந்து பலவீனமாகும் போது இந்த மாதிரி ஆயிடுது. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மலக்குடலை சரி பண்ண முடியாது, நம்ம உடனடியாக இந்த சுவாச முறைகளை நாம் மாற்றி, சுவாச முறைகள் கவனிக்கணும். நீங்கள் சுவாச முறைகளில் அவங்க எப்படி சுவாசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு உண்டான சுவாச முறைகளை சொல்லிக் கொடுத்து, இப்போ கர்ப்பப்பை பலவீனம்னா அவங்களுக்கு சில சுவாச முறைகள் சொல்லிக் கொடுப்போம். மூட்டுவலி முதுகுவலினா அவங்களுக்கு சில சுவாச முறைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, கண் பார்வைனா ஒவ்வொரு வியாதிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுவாசத்தை நாம் மாற்றும் பொழுதே நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளே கிடைக்கும். இலவசமாக தான் பண்ணுறேன் நான் இது. தனிக்கு நான் குழந்தையின்மைக்கெலாம் நான் பைசா வாங்குறதில்ல. குழந்தை நினைக்கிறோம்னா கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கல்லூரியுடைய பொண்ணுக்கு நான் பேர் சொல்ல விரும்பலை, தனிப்பட்ட முறையில் கேளுங்க, நான் சொல்கிறேன், 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க குழந்தை பிறக்கல. 1 கோடி வியாபாரமா இருக்கு. ஆனா நான் வந்து குழந்தையையும் தெய்வத்தையும் ஒன்னா பாக்குறேன், அதனால தான் நான் இலவசமா பார்த்துட்டு இருக்கேன். குழந்தையின்மைக்கு நான் பைசா வாங்குறது இல்லை. அப்போ குழந்தையின்மைக்கு மட்டும் இல்ல, யாரெல்லாம் கஷ்டப்படுறோம், ராணி மாமா மாதிரி கஷ்டப்படுறோம், அத்தனை பேத்துக்குமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தயவு செய்து ஒரு முறை நேரில் வாங்க, வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கரெக்டா 15 நாள் கழிச்சு 5 நாள் ஆகணும், அது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் முழுமையா சரி பண்ண முடியும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இதே ஆர்த்திக்கிட்ட உங்க நன்றியை சொல்லுங்க, இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிச்சயமா நீங்க கால் பண்ணும்பொழுதே வந்து பார்த்துட்டு இருக்கேன், அதற்கான வந்து நன்றி இல்ல மகிழ்ச்சியா நீங்க அதை ஃபீட்பேக் சொல்ல போறீங்க தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஒரு முயற்சி கால் எடுத்து வெளியில வச்சு நீங்க ஒரு முயற்சி எடுத்தாதான் அதற்கான விளைவுகளை நம்ம வந்து சிறப்பா பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் மார்த்திமா, கடவுள் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் இந்த இணைப்பை கொடுத்தாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டக்குன்னு லைன் கிடைக்கிது. அதுவும் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண ஃபோன்ல இருந்து ட்ரை பண்ணி கிடைக்குதுன்னா அதுவே ஆசீர்வாதம் அவர்களுக்கு. கண்டிப்பாக இதற்கான வழிகாட்டுதல் அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. இருக்கு சார் பொண்ணு ஒன்னு பையன் ஒன்னு இருக்காங்க சார் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கீங்களா இருபத்தெட்டு நாள் யோசிக்கணுமா இல்லையா? ஏன் 30 நாள் வர்றது, 35 நாள் வர்றது, 40 நாள் வர்றது, யாதே 28 நாள். 28 நாளைக்கு ஒரு முறை தான் நிலவு அமாவாசை வரும், 28 நாளைக்கு ஒரு முறை தான் பௌர்ணமி வரும். உங்களுக்கு அதற்கு இல்லை, அதுக்கு தான் தொடர்பு. அதுதான், அதாவது திரும்ப திரும்ப அதே தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆண்கள் சூரியன், சந்திரன் வந்து பெண்கள். அப்போ அந்த பெண்கள் குளிர்ச்சி, பெண்கள் அழகு. அப்போ நிலவு தான் பெண்களுடைய சக்தி. சரிங்க ஐயா. அப்போ நிலவுனுடைய சுழற்சி புரியுதுங்களா, அதுதான் நம்மளுடைய ஆரோக்கியம். அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நிலவு குளியல் போய் பண்ணுவோம். பௌர்ணமியில் போயிட்டு கடலோரத்தில் உட்காந்துட்டு குட்டாஞ்சோலை ஆக்கி சொந்தக்காரர்களை கூப்பிட்டு அந்த நிலவு குளியல், நிலவில் முதல்ல உட்காரணும், நிலவை ரசிக்கணும்.
சொல்லப்படுது நினைக்கிறேன் உங்களுக்கு, எனவே ரசிக்கணும். அப்போ இந்த ஒரு 14 நாட்கள், பிரதமை, திருதியை, துவிதியை, அதுக்கப்புறம் சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சஷ்டிக்கு அப்புறம் என்னப்பா அஷ்டமிக்கு முன்னாடி இது அஷ்டமி நவமி இல்லை இல்லை தசமி சஷ்டிக்கு முன்னாடி ஏழு சப்தமி 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 அஷ்டமி நவமி தசமி அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மறந்து போச்சு அதுவே மொத்தம் 14 இது வரும் உங்களுக்கு. அப்போ என்னென்னா இந்த ஒரு 14 அதுதான் நமக்கான குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மென்சஸ் சமயம் ஆகும். அதுக்கப்புறம் 14 நாட்களுக்குள்ளே நடக்கிறது தான் குழந்தை பிறப்பு. ஸோ இந்த அடிப்படையில் தான் எல்லாமே. அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பை அப்படிங்கிறது பலவீனமாக இருக்குது. 25 நாளைக்கு ஒரு முறை அவர்களுக்குள்ள அந்த மாற்றம் இருக்குது. அதனால் ப்ளீடிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. 5 நாளும் ப்ளீடிங் ஆகணும், அதுதான் முறை. ஸோ அப்போ அதனால் வந்து அவர்கள் கர்ப்பப்பை பலப்படுத்தாமல் இந்த வியாதி சரி பண்ணிக்க முடியாது. நேரடியாக வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய யூடியூப்லேயே பற்றி தான் கர்ப்பப்பை பலப்படுத்துவதற்கான உணவு முறைகள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் பேசியிருக்கேன். அதை பார்த்தாவே போதுமானது. விரைவில் வந்து ஹைதராபாத்தில் பிரான்ச் ஆரம்பிக்க போகிறோம். அங்கேயே அவங்க வந்து நேரில் பார்க்கலாம். இல்லை சென்னைக்கு வாய் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் வந்தாலும் பார்க்கலாம். அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. நான் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து லலிதா பேசுறேன் மேடம். ஐயா கிட்ட பேசுங்கம்மா, உங்க கேள்விகளை கேளுங்க. ஆமா, வணக்கம். வணக்கம் வணக்கம். என் பொண்ணுக்கு சார் பீரியட்ஸ் டைம் ஆகும்போது கட்டி கட்டியா விழுகுதுங்க. அதுக்கு என்ன பண்றதுங்க சார்? என்ன பண்றதா? நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. கட்டி ஏன் வந்து விழுது? கட்டி உள்ளுக்குள்ள கட்டி இருக்காது, வெளியே வந்து விழுணுமா இல்ல உள்ளே வச்சுக்கணுமா? உங்க வீட்டுல இருக்கிற குப்பை வெளியில போகணுமா வீட்டுக்குள்ள வச்சுப்பீங்களா நீங்க? அவ்வளவுதான். தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளுங்கள், இயற்கைக்கு மாறாக இது நடக்க வேண்டாம். கட்டி வருது அப்படின்னாவே உள்ளுக்குள்ள பாப்பாவுக்கு கட்டி இருக்கு, அது வெளியே தள்ளிட்டு இருக்கு உடம்பு. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதனால வந்து அதுக்காக ட்ரீட்மெண்ட்ல எடுத்துட வேண்டாம். அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுதுதான் இன்னும் பாதிப்பு அதிகமாக மாறும். அதனால ஒன்றும் நீங்க பண்ண வேண்டாம். அது என்ன காரணம், இல்லை சீக்கிரமாக வெளியே தரத்துக்கு என்ன வழியுமோ அதை நான் சொல்லித்தரேன். வாங்க. கோயம்புத்தூர் சொன்னாங்க அவங்க? எந்த ஊர்? கோவை. கோவை தான். கோயம்புத்தூர். நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள், நான் அதை என்ன பண்ணு சொல்லித்தரேன் நான். நன்றிங்கம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. ஐயா, நம்ம இந்த குழந்தை பிறப்பு பற்றி நீங்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த உயிரணுக்கள் இதை பற்றிலாம் சொன்னீங்க ஐயா. இந்த உயிரணுக்களினுடைய வேலை அது வந்து எல்லாவற்றையும் கடந்து வந்து ஒரு குழந்தை பிறப்பிற்கு அடித்தளமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவ்வளவு பிரச்சனைகளையும் கடந்து வரக்கூடிய அந்த உயிரணு வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு உடல் உபாதைகளோடு பிறக்கிறாங்க இல்லையா, இதற்கு என்ன காரணம்? இல்லை, அதாவது நமது உயிரை பற்றி கடவுளுடைய அந்த ஆற்றல் சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம்னாவே இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுவது கிடையாது. இப்போ பழனி நண்பர் சொன்னார் இல்லையா, சார் எனக்கு நீர் போயிட்டே இருக்குது அதை அடக்கணும் அப்படின்னு. நீர் போயிட்டே இருக்கிறத நிப்பாட்டினோம்னா அடுத்து கிட்னி வீங்கி போயிடும். இப்போ நீர் வந்து போயிட்டே இருக்குது, நீரை நிப்பாட்டுறோம், அப்போ நீர் போக என்ன பண்ணும், என்ன பண்ணும், அப்படியே சேர ஆரம்பிக்கும். அவ்வளோதான். அப்புறம் கிட்னி பாதிச்சிடும். கிட்னி என்ன பண்ணும்? கிட்னியுடைய வேலையை போய் தடையிடுறீங்க. கிட்னி வேலை செஞ்சிட்ருக்கு, கிட்னியுடைய வேலையில் போய் தலையிட்டிங்கன்னா கிட்னி பாய்ச்சிரும். அப்புறம் கால் வைக்க வந்துடும், கை வைக்க வந்துடும், எல்லாம் நீர் கொத்துக்கும், இதயத்தில் போய் கொத்துக்கும், நுரையீரலில் கொத்துக்கும். இதை புரிய வைக்கிறதா என்னுடைய வேலை. நான் கூட நீங்கள் நான் நினச்சிக்கலாம் அது இப்படி கோவப்பட்டீங்க அப்படின்னு. அது கோவம் இல்லை, செல்ல கோப்பு. உங்கள் பையனை திட்டுறது இல்லையா, அது போல தான். இந்த ஒரு புரிதல் தன்மை இல்லைங்கிறது தான் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க. புரிதல் அப்படிங்கிற வார்த்தை சரியான வார்த்தை அது. என்னுடைய நோக்கம் வந்து மருத்துவமனைக்கு போய் மருந்து எடுக்கிறது, அதை சாப்பிட இதை சாப்பிடுன்னு சொல்கிறதில்லை. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை முடிந்த வரைக்கும் மக்களுக்கு எளிமையாக எழுகுவாக எந்த பைசா செலவும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மருத்துவமனைக்கே போயிடுச்சு. விடிய 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 நைட் அண்ட் டே வேலை பார்ப்பாங்க. நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி ஐடி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் வேலை பார்த்து குழந்தையும் இருக்காது. அதுக்கப்புறம் சம்பாதிச்ச பணமெல்லாம் ஹாஸ்பிட்டலாம் போகும், ஆரோக்கியம் போயிடும். அது வரைக்கும் உழைச்ச உழைப்பு மருத்துவமனை தான் நிற்கும். அது முழுமையாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஏன் வந்து மாற்றுத்திறனாளிகள் உருவாகிறாங்க அப்படின்னு. இது மிகப்பெரிய அரசியல், உலக அரசியல். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அது நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அது வேண்டாம்.
இந்த கேள்வி வந்து ஸ்கிப் பண்ணுறேன் நான். சரிங்க ஐயா, சரிங்க. நமக்கு நாம ஏற்படுத்திக் கொள்கிறோம். இப்போது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்க ஆசைப்பட்றேன். சரிங்க. ஒரு செடி உருவாக்குது. செடி வந்து முதல் நாள் உருவாக்குது. முதல் நாள் உருவாகக்கூடிய அந்த செடி என்பது மேலே அப்படியே முளைச்சி வருது. அது பார்த்தீங்கன்னா ஓம் வடிவில் இருக்கும். முதல் வருதில் மேலே முளையிடுதில்ல, ஓம் வடிவில், வேல் வடிவில் இருக்கும். பார்த்துருக்கலாம் நீங்கள். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள், சக்தி பாருங்கள். எப்படி அவ்வளோ மெல்லியதாக இருக்கக்கூடிய அந்த மெல்லிய பஞ்சு போல் இருக்கக்கூடியது எப்படி அந்த பூமியை பிளந்துட்டு வருது? அது வரல, பூமி வழிவிடுது. சரி, கல்லில் வரும் பார்த்துருக்கீங்களா? அப்போ கல்லை இருந்து விழுந்துன்னா என்ன அர்த்தம்? அது அவ்வளோ மெல்லி, இது கல்லை தொலைச்சிக்கிட்டு வரல, கற்கள் வந்து வழிவிடுது. அப்போ அந்த உயிருக்கு அவன் பொறுப்பாகின்றான். புரியுதா இல்லையா? உயிர் வர வேண்டும் என்றால் அவன் பொறுப்பாகின்றான். சரி, மேலே வருது. ஒரு 40 நாள் 45 நாள் கழித்து நல்லா வந்துடும். வந்துடுமா இல்லையா? இப்போ முதல் நாள் ஸ்ட்ராங்காக இருக்குமா, 45வது நாள் ஸ்ட்ராங்காக இருக்குமா? அந்த செடி 45வது நாள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம் தானே? சரி, அப்படியே வரேன். உங்கள் இடத்துல ஒரு பெண் கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமாகறது அவங்களுக்கு தெரியாது. எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஓடுறாங்க, நடக்கிறாங்க, டிவி சுற்றி ஓடுறாங்க, பைக்கில் போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. கரு உருவாச்சு. எப்போ தெரியும்னா 40 நாள் தான் தெரியும். எப்போ தெரியும்? 40 நாட்கள். 40 நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ணுறோம். செக் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க, நடக்காத, நிற்காத, குனியாத. ஆமாவா இல்லையா? ஆமாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கரு அழியணும் அப்படின்னா முதல் நாள் பலவீனமாக இருந்துச்சு இல்லையா, அதாவது ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்துச்சு, அப்போவே போயிருக்கணுமா இல்லையா? 40 நாள் கழித்து அது பலமாக தானே ஆகிருக்கும். பலமாக தானே ஆகிருக்கும். சரி, அப்போது முதல் நாள் போகல, 2வது நாள் போகலை, 3வது நாள் போகலை, ஆனால் பாருங்கள் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தீங்க, ஒன்றுமே ஆகலை. 40 நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அழிஞ்சிரும், நிற்காத, நடக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாத அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? எல்லா விலங்குகளும் சரி, குரங்குலேருந்து ஆடுலேருந்து மாடுலேருந்து ஓடுது, ஒடியாடுது, எல்லாம் பண்ணுது, குழந்தை பிறக்குது, இயல்பாக தான் இருக்குது. அப்போ அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ இந்த 40 நாள் 45 நாள் எதுவுமே நீங்கள் கண்காணிக்கலை, நீங்கள் பாட்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சீங்க, அப்போ பலமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பலவீனமாகுதுன்னா 40 நாள் வரைக்கும் இறைவனது கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க. இறைவனை விட்டு விலகி மனிதனுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது எல்லா வியாதியும் உள்ளே வருது. சொல்ல புரிய நினைக்கிறேன். தெளிவாக புரியுதுங்க ஐயா. மேற்கொண்டு நான் சொல்ல விரும்பல உங்களுக்கு. சரிங்க ஐயா, புரியுதுங்களா? அப்போது நாம் இறையோடு இணைந்து இறைவனது கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்கும் பட்சத்தில் எந்த வியாதி நமக்கு வராது, குழந்தை அப்படி பிறக்கும் ஆரோக்கியமாக. நிச்சயமாக ஐயா. சொல்ல புரிய நினைக்கிறேன். அப்போ நம்ம எங்கே இருக்கணும்? அவனை நோக்கி இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் குழந்தை பிறப்புக்கு நான் எந்த பைசா வாங்குறதில்ல. பிரசவம் பார்த்தல், பிரசவம் நடக்கும் பார்த்துட்ருக்கணும் அப்படி, அதுதான் பிரசவம் பார்த்தல். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எது போவோம்? உடம்பு சரியில்லைனா போவோம். அப்போ குழந்தை பிறப்புங்கிறது ஒரு அற்புதமான விஷயம், அதிசயம், அற்புதம், அதிசயங்கிறது அற்புதம். இனப்பெருக்கம், நம்ம உடம்புல 2 பசி இருக்குது, ஒன்று வந்து வயிற்று பசி, ஒன்று இனப்பெருக்கம் பசி, ரெண்டும் அவசியம். கடவுள் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு குழந்தை பிறப்புக்காக நம்ம மருத்துவமனைக்கு என்ன போக ஆரம்பிச்சோமோ அன்னையே தான் வியாதி. அதனால் எளிமையாக இலகுவாக உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் வென்றெடுத்து கர்ப்பப்பையை பலமாக்கி, கர்ப்பப்பையில் கூடிய குறைகளெல்லாம் நீக்கி, ஆண்களுக்கு கூடிய விதைப்பை சம்மந்தப்பட்ட பாதிப்புகளையும் நீக்கி, முழுமையான அழகான ஒரு வெற்றியாளனாக உலா வரக்கூடிய மிக ஆரோக்கியமான குழந்தை எல்லாராலையும் பெற முடியும். அதற்கு நமது மருத்துவமனை இலவசமாக நம்ம சிகிச்சை கொடுத்துட்ருக்குறோம். தமிழகத்தில் 50 பிரான்ச் இருக்குது, 130 டாக்டர் ஒர்க் பண்ணுறாங்க. பெண் டாக்டர் அதிக நேரத்தில், மிக அதிகமான டாக்டர் பெண் டாக்டர் தான். அதனால் உங்களை முழுமையாக பரிசோதனை செய்து எல்லாம் இலவசமாக கொடுப்பாங்க. பயம் வேண்டாம் அப்படிங்கிறத தான் என்னுடைய மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது. நிறைய இடங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் பயணம் செஞ்சுட்டு தானே? கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நானே போகிறேன், எல்லா இடங்களுக்கும் நானே போகிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 இடங்களுக்கு போகிறேன். இந்த வாரம் நான் எங்கே போகிறேன்னு சொல்லிடுறேன், நான் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். டைம் ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா?
ஞாயிற்றுக்கிழமை நாளை காலையில் வந்து வெள்ளூரில் இருப்பேன், ஈவினிங் வந்து உசூர் கிருஷ்ணகிரியில் இருப்பேன், திங்கக்கிழமை காலையில் உசூரில் இருப்பேன், ஈவினிங் வந்து சேலத்தில் இருப்பேன், செவ்வாய்க்கிழமை காலையில் ஈரோட்டில் இருப்பேன், புதன்கிழமை காலையில் திருப்பூரில் இருப்பேன், ஈவினிங் வந்து கோயம்புத்தூரில் இருப்பேன். இந்த வாரம் ஷெட்யூலில் ஸோ கால் பண்ணாங்கன்னா நான் எந்த ஊரில் இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அடுத்து வேளாக்கிழமை நான் மெட்ராஸில் இருப்பேன், அப்புறம் வெள்ளி சனி நான் சனிக்கிழமைங்களை பார்க்கறதுக்காக நான் ஒரு மக்களோட இணைஞ்சு பணியாற்றுவதற்காக. நிச்சயமாக ஐயா, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்த முறையும் நம்ம இந்த பெண் நலம் குறித்தே நம்ம தொடர்ந்து பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் உருவாவதற்கு வழி கொடுத்த அருள் கொடுத்த அந்த இறைவனுக்கு கண்டிப்பாக அந்த பிரசவிப்பதற்கான தாங்குவதற்கான சக்தியும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் எங்களுக்கு நீங்கள் இல்லைங்க. அதாவது ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப என்னன்னா, எந்த வியாதிக்கும் மருந்து வேண்டாம், அவ்வளோதான் நான் சொல்கிறது. வாழ்வியல் முறை மாற்றிக்கொண்டாலே போதுமானது, எளிமையாக இருக்கணும், அவ்வளோதான் இந்த நிகழ்ச்சி. அதனால தான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன் மக்களிடத்தில் இந்த புரிதலை கொண்டு போய் சேர்ப்பதற்காக. இவ்வளவு உறுதுணையா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. இதை வந்து எல்லா மக்களும் பார்க்கிறார்கள் என்பதற்கு நானே உதாரணம். செல்லும் இடமெல்லாம் உங்களுடைய பெயரை சொல்லி என்னை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய பணி தொடரணும்னு நானும் இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பா நான் யதார்த்தமா தான் பேசுவேன், யாரும் கோச்சு கூடாது. நிச்சயமா. சோ நம்ம நிகழ்ச்சியில இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வரக்கூடியவங்களுக்கு இலவசமா தான் நம்ம பண்றோமா, எந்த யார் யாருக்கெல்லாம் இலவசமா பண்றோம்? வசதி இல்லாதவங்களுக்கு இலவசம் முதல் பாயிண்ட். குழந்தைங்களுக்கு நான் வந்து வசதியாக இருக்கிறவங்க கூட வாங்குறதில்ல. 14 வயசு கீழே குழந்தைகள் யாராக இருந்தாலும் நான் வந்து இலவசமாக தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஒரு சில காரியங்கள் தேவை எனக்கு. சப்போஸ் வந்து இப்போ கட்டி இருக்குது, கேன்சர் கட்டி இருக்குது, இல்லை மூளையில் கட்டி இருக்குது, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே டெஸ்ட்டுங்கிறது அவசியம். அது வந்து அவசியம், நான் சொல்லிடுவேன், நாங்கள் இது பண்ணிட்டு வரேன். அப்போ தான் வந்து என்ன அளவுக்கு மாற்றம் இருக்குது, எவ்வளோ அதிகமாக இருக்க கம்மியாக இருக்காங்கிறது அறிவியல் பூர்வமாக உணரணும். அதனால் இங்கே வரும்போது கண்டிப்பாக டெஸ்ட் அப்படிங்கிறது அவசியம். அதை தாண்டி அனைத்து சிகிச்சைகளுக்கும் இலவசமாக பார்க்கணும். சரிங்க. அது மட்டும் இல்லாமல் தேநீர் சொல்லியிருந்தீங்களே ஆரம்பிக்க போகிறோம், அந்த என்னுடைய வேலைகள் எப்படி இருக்குங்க? அதாவது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி இருக்கு இல்லையா, அரிசியில் வியாதி குணப்படுத்த முடியும். இப்போ வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசினா வந்து குழந்தை இன்மைக்கான அரிசி, பூங்கார அரிசி அப்படின்னா இதயத்துக்கான அரிசி, துய்யமல்லி அப்படி அரிசிங்கிறது தசைகள் தசை பார்த்திங்கன்னா எலும்புகள் நரம்புகளுக்கான உள்ள அரிசியாக இருக்கும், கருப்புக்கான அரிசி கிட்னியுடைய பாதிப்புக்கு. இந்த மாதிரி அரிசி வகைகள் அனைவருக்கும் நமக்கு வந்து கொடுக்க போகிறோம் நாம. அதாவது வந்து அரிசியிலேயே நோய்களை தீர்க்கக்கூடிய முறைகள் உணவு முறை தான். அதனால் மருந்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன், நான் போகக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தேநீர், தேநீர்லேயே பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி டீலேருந்து, புதினா டீலேருந்து, சுக்குமலை டீலேருந்து, நம்ம தாமரை இலை டீலேருந்து ஒவ்வொரு மூலிகைகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 மூலிகைகள் அனைத்து வியாதிகளுக்குமாக, வண்ணம் ஏற்றப்படாத, நிறம் ஏற்றப்படாத, இயற்கையான, ஆமாம், எதுவுமே இல்லாத இயற்கையான தேநீர் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன். ஆனால் தேநீர் வந்து தவிர்க்க முடியாது, எனக்கு அதிகமாக தண்ணிக்கு அப்புறம் அதிகமாக குடிக்கிறது தேநீர் தான். அதை வந்து நான் அதை குடிக்காதீங்கன்னு சொல்கிறத விட குடிக்க வைப்போம், அது நல்லதா குடிக்க வைப்போம், அவ்வளவுதான். அதான் என்னுடைய பாலிசி. நன்றி. அவங்களுடைய வழியிலே போய் தான் நம்ம சரி பண்ண முடியும். நிச்சயமா இதை பற்றி தான் நம்ம அடுத்தடுத்தும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.